கிரிப்டோஸ்ரீ தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிட் எக்ஸ்சேஞ்ச் இப்போது இந்தியன் யூசர்ஸுக்காக டிஜிட்டல் ருபி லான்ச் பண்ண போகிறதா தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க அடுத்து பிக்சல் வர்ஸில் என் வந்து இப்போ இன்னைக்கு வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அதை கிளைம் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தது ஓவர் வேலட் பற்றின அப்டேட்டு அது எப்போ லான்ச் ஆக போது எப்போ நம்ம ஏட்ராப் கிளைம் பண்ணலாம் எல்லா டேட்டுமே கொடுத்துட்டாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு ட்ரிஸ்ட் தமிழ் சேனல் சஸ்பிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட டெலகிராம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளுடைய எல்லா அப்டேட்ஸுமே நம்ம டெலகிராம் தான் போஸ்ட் பண்ணும் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க ஏதாவது நியூ அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தான் நீங்கள் ஜாயின் பண்ணி நெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைபிட் பற்றின இன்ஃபர்மேஷன் பைபிட் வந்து டிஜிட்டல் ருபியை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க பேமெண்ட்ஸ்க்காக அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்காக ஆல்ரெடி வந்து இவங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருந்தாலுமே டிஜிட்டல் ரூபியை வந்து இந்தியன் நியூசஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வரோம் அண்ட் இந்த பி டு பி பண்ணுறது மாதிரியான பல விஷயங்கள் வந்து நாங்கள் உள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியன் நியூசஸ்க்கு நிறைய ஆஃபர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் தகவல் அடுத்தது நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் பற்றினது பிக்சல் செல்வஸ் கிட்டத்தட்ட ஸ்கேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா ப்ராப்பரான மெத்தடும் கொடுக்கறது கிடையாது அப்படி கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகுறது கிடையாது இதுதான் பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு சரி இதில் வந்து கிளைம் பண்ணுறக்கான டேட் நேத்தோடு வந்து முடிஞ்சு நேற்று தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ வந்து அதில் கிளைம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது என்ன என்எஃப்டி இருந்தாலும் சரி அதில் வந்து நீங்கள் கிளைம் என்எஃப்டி ரெண்டாவது இருக்கிற இமேஜ் கிளைம் என்எஃப்டி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே மார்க் பண்ணி காட்டியிருப்பேன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டான் வேலட்டோட கனெக்ட் பண்ண சொல்லும் நீங்கள் ஆல்ரெடி என்ன வேலட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோடவே கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட்னு கொடுத்திங்கன்னா சப்போஸ் நீங்கள் பிட் கேட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்க்ரீன் கொடுத்துருப்பேன் வியூ ஆல் வேலட்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே அதில் பிட் கேட் வரும் அதில் நீங்கள் உள்ள என்ட்ரானோன்னே அப்ரூவ் கேட்கும் அதாவது பிட் கிட் வேலெட்டில் இது வந்து அப்ரூவ் பண்ணுறதா அப்படின்ட்டு அமௌண்ட்டு ஆத்தரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் ஆத்தரைஸ்டு அப்படின்ட்டு ஒரு வெரிஃபைரி டிக்கு வந்துடும் ஸோ இப்போ அது வேலட் கனெக்ட் ஆகிடுச்சி அவங்க சொல்கிற விஷயம் கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நமக்கு அந்த வேலெட்டில் வந்து என்எஃப்டி வந்து கிளைம் ஆகணும் ஓகேங்களா சரி அடுத்த ஸ்டெப்பு இப்போ நாம் உள்ளே வர்றோம் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து கிளைம் என் ஃப்டின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளைம் ஆகிறது இல்லை சம்திங் வென் ராங் அப்படிங்கிறது மட்டும்தான் வருது இது நமக்கு மட்டும் கிடையாது பலருக்கு இதே பிரச்சனை தான் இருந்துகிட்டு இருக்குது இது வரைக்கும் ப்ராப்பராக கிளைம் பண்ணவங்க அப்படிங்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும் அப்படி யாராவது கிளைம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ப்ராப்பரான மெத்தட் எப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு வந்து முடிஞ்சது அப்படின்னா நம்மளோட டெலகிராம் கூட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸ் எல்லா லாங்குவேஜுமே பார்த்துட்டேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை தான் நமக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க அடுத்த கட்டமாக இன்னும் சிலவர் வந்து அடுத்த டேஷ்போர்ட் லெவலுக்கு உள்ள போயிட்டு பாயிண்ட் ஃபைவ் டான் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை கிளைம் பண்ணிக்கலாம் மின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான பல விஷயங்கள் சொல்கிறத சொல்கிறாங்க அண்ட் அந்த மாதிரி நம்ம அமௌண்ட் கொடுத்து கிளைம் பண்ணி அதை செல் பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே இல்லை அப்படின்னா அது நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகிறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் இது வந்து ஒரு ப்ராப்பரான மெத்தட் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு ஸோ க்ளைம் அப்படிங்கிறது இப்போத்துக்கு பண்ண முடியல பேமெண்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்ட்டு பண்ண வேணாம் சப்போஸ் பேமெண்ட் பண்ணி நமக்கு வந்து ப்ராப்பராக என்எஃப்டி ரிசீவ் ஆகுது அதை செல் பண்ண முடியுது அதனால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா நானே வீடியோ போடுறேன் அப்படி இல்லை அப்படின்னா வேற ஒரு நபர் வந்து வித் ப்ரூஃபோட இதே மாதிரியான கிளாரிட்டியோட ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துட்டு செய்ங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓன் மணியை வந்து நீங்கள் என்எஃப்டிக்காகவோ மற்ற எந்த ஒரு விஷயத்துக்காகவோ ஸ்பெண்ட் பண்ண வேணாம் இது மட்டும் இல்லை எந்த ஒரு ஏர்ட்ராப்புமே நான் கொடுத்துருக்கிற ஏர்ட்ராப்புக்கு என்ன நான் வந்து இதுக்கு வந்து பே பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து வீடியோவோ அல்லது டெலகிராம்லேயோ தகவல் சொல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இது நேற்று கூட ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன் டைம் ஃபார்மில் வந்து அவங்க வந்து ஒரு டான் வந்து பே பண்ணுங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க ஒன்றும் ஸ்கேம் பண்ணல பட் வந்து அந்த உருட்டான நம்ம ஏன் பே பண்ணணும் அப்படிங்கிறதா இப் சப்போஸ் அவங்க லான்ச் பண்ணுறதுக்கு டைம் ஆகலாம் அல்லது நமக்கு கொடுக்குற ஏர் ட்ராப் வந்து குறைவான அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா அது நமக்கு லாஸ் ஆகும் ஸோ நம்ம அதை நம்ம கிளைம் பண்ணுறதா நம்ம அவளுடைய வேலை அந்த வேலையை மட்டும் தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு டான் பே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் யாரும் பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அடுத்தது ஓவர் வேலட் பற்றினது ஓவர் வேலட்டில் வந்து சிபில் டிடெக்ஷன் அப்படிங்கிறது மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒன்று கொடுத்தாங்க அதில் பாதி பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன்னும் சில பேர் பண்ணாமல் இருக்காங்க சரிங்களா இந்த மாதிரியான மெயின் நெட் டேட் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மெயின் நெட் லான்ச் இருக்கு அப்படின்ட்டு ஓவர் வேலட் ஓவரோட அப்டேட் எல்லாமே வந்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதி கொடுக்குறோம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது என்எஃப்டி பிரிட்ஜிங் அப்படிங்கிறது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஏர்ட்ராப்புக்கான கிரைட்டீரியா வந்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தான் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஏர்ட்ராப் கிளைம் அப்படிங்கிறது செப்டம்பர் மூணாம் தேதி அதாவது ஓவர் வேலெட்டு ஓவர் நோடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஏன்னா மோஸ்ட்லி எல்லோரும் ஓவர் வேலெட் வந்து அட்டன் பண்ணியிருப்போம் அதுக்கான எப்போ கிளைம் பண்ணலாம் அப்படின்னா செப்டம்பர் மூணாம் தேதி அதுக்குண்டான கிரைடீரியாங்கிறத ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க லிஸ்டிங் அப்படிங்கிறத நாங்கள் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத விரைவில் சொல்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிளியரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க இவ்வளோதான் விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மீன் வந்துட்டு சந்திக்கப்பட்டு கொண்டு வந்துட்டு நான் உங்கள் தாமு நன்றி